இப்போ இருக்கிற சினிமா ஹீரோக்குள்ள இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ரசிகன் கூட இல்லாத சினிமாவில் இருக்க ஹீரோ யாருன்னு லிஸ்ட் எடுத்தா அந்த டாப் நம்பர் ஒன் ரேங்க்ல வரவர் தான் சித்தார்த். அப்பேற்பட்ட பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர். வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம சித்தார்த் நடிச்சு கார்த்திக் ஜி கிரிஷ் டைரக்ஷன் வந்திருக்கேன். டக்கர் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. You cannot break this deal. உங்க அப்பாக்கு கம்பெனில பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்கேன். அதுக்கு வேணும்னா என் அப்பனையே கல்யாணம் பண்ணிக்க, நல்லா காட்டுவான். இந்த டக்கர் படத்துக்கு மொத்தம் ஒரு 15 கட் கொடுத்துருக்காங்க. காரணம், இந்த படத்தில் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயினை வச்சு படுமோசமான கவர்ச்சியான காட்சிகள் எடுத்து அதை சில இடங்களில் பர் பண்ணி வச்சுருக்காங்க. பல இடங்களில் வேறு ஏதாச்சும் ஷார்ட்டை போட்டு ஓவர்லேப் பண்ணுங்கன்னு சென்சார் டீமே திட்டி இந்த சென்சார் கொடுத்துருக்கு. அப்படின்னா நான் கட்டி இந்த படத்தில் இருக்குன்னு பார்க்கலாம். டக்கர் இந்த படம் சென்சார் ஆன டேட் 2/11/2022. கால்குலேட் பண்ணால் சென்சார் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு பழைய படம். படத்தில் டியூரேஷன் 139 மினிட்ஸ் 28 செகண்ட்ஸ். அதாவது 2:19:28 ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். இது ஒரு யூஎஸ் ரிவியூ வாங்கின படம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேஷன் ஃபிலிம் ஃபேக்டரி சென்னை. சென்சார் கொடுத்தது டி பாலமுரு, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. கட் நம்பர் 1, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ட்ரக்ஸ். கட் நம்பர் 2, ஏன் எடுத்தோன்னே ட்ரக்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்த படத்தில் எந்த நேரம் ட்ரக் அடிச்சுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு ஒரு குடிகாரியாக காட்டுவாங்க ஹீரோயினை. அந்த அம்மாவோடய இன்ட்ரொடக்ஷனே அப்படி தான் இருக்கும். அந்த அம்மாவோடைய முழு நேர வேலையே அதான். கட்ட மட்டு மியூட் த கெட்ட வார்த்தைகள். இது போன்ற பச்சை பச்சையான வார்த்தைகளை தூக்க சொல்லிட்டாங்க. கட்ட நம்பர் 3, ரீப்ளேஸ் த வேர்ட் காட்டுவான், அதுவும் கெட்ட வார்த்தை. கட் நம்பர் 4, டிஃபோகஸ் த க்ளீவேஜ் விஷுவல்ஸ் ஆஃப் ஹீரோயின், டிஃபோகஸ் பண்ணிட்டாங்கப்பா. கட் நம்பர் 5, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் இன்னர் வியர், அதுவும் ஹீரோயின் தான் தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 6, ரீப்ளேஸ் த வேர்ட். கட் நம்பர் 7, டிஃபோகஸ் த பிராண்ட் நேம் லிக்கர். கட் நம்பர் 8, மியூட் த வேர்ட் வச்சு செய்வான். கட் நம்பர் 9, டிஃபோகஸ் த வேர்ட் பூ. கட் நம்பர் 10, ரீப்ளேஸ் த வேர்ட். கட் நம்பர் 1, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் காண்டம் பேக்கெட்ஸ். கட் நம்பர் 12, மாடிஃபை த விஷுவல் ஆஃப் சிட்டிங் பொசிஷன் வித் ஹீரோயின். கட் நம்பர் 13, ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் மிடில் ஃபிங்கர். கட் நம்பர் 14, மியூட் த வேர்ட் பூ முட்டா பூ. கட் நம்பர் 15, ரீப்ளேஸ் த வேர்ட் கபோதி. பார்த்தீங்களாங்க, இந்த படத்தில் இந்த டைலாக்லாம் வராது நினைக்காதீங்க. இதெல்லாம் மியூட் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் அந்த லிப்ஸ் என்ன சொல்லுதுன்றத நீங்கள் ஈஸியாக யூகிக்கலாம். இந்த படத்தில் டேரக்டரான கார்த்திக் ஜி கிரிஷ், ஒரு காலத்தில் டேரக்டர் ஷங்கருடைய அசிஸ்டன்ட். ஏற்கனவே ஒரு 2014 கப்பல்னு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியே இருக்கும். ஓரளவுக்கு சுமாராக ஏ சென்ட்ரல் ஓடிச்சு. இன்றைக்கி இந்த டக்கர் படத்தை ஒரு 10 பேர் வச்சு தேட்டரில் வந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த கப்பல் படம் தான். ஒரு படத்தை ஒரு தேட்டர் ஸ்க்ரீனில் ஒரு 600 சீட்டிங் கெப்பாசிட்டி இருந்தால் அதில் இந்த டக்கர் படத்தை இப்போ ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்த அந்த 100 பேருமே கெட்ட கெட்ட வார்த்தையில் இந்த படத்தை எடுத்தவங்க, படத்தில் நடித்தவங்க, ஹீரோ ஹீரோயின் ஒருத்தர் விடாமல் கழிவு ஊற்றுற மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியுமானா? முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். அப்படி ஒரு ஆத்திரத்தை உண்டாக்குறாரு ஆடியன்ஸ் கிட்ட இந்த டேரக்டர். ஏன் இதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் வெறுப்பேற்றுற மாதிரி காண்டாக்குற மாதிரி படம் யாருமே எடுத்துக்கலான்னு நீங்கள் கேட்கலாம். எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் இது மாதிரி ஓடாத படங்கள் தான் அதிகம். ஆனால் அந்த ஓடாத படங்களுக்குள்ளேயும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தமான ஒரு ஆழமான காரணம் இருக்கும். அந்த படத்தை டைரக்ட் பண்ணவங்க, அந்த படத்தில் நடித்தவங்கலாம் அவங்களே சொந்த காசு போட்டு சொத்தை விற்று அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. தான் சொந்த ஜாதி கருத்தையோ இல்லைனா தன்னுடைய கட்சி கருத்தையோ இல்லைனா தான் வாழ்க்கையில் சந்தித்த ஏதோ ஒரு கன்றாவி கதையோ எடுத்து அந்த படமே ஓடலனாலும் படம் எடுத்ததுக்காக அவனு ஏதோ ஒரு திருப்தி அடைஞ்சு சொத்தை அழிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. நம்மளும் உத்து நோட் பண்ணி பார்த்தா என்னதான் படம் சூற முக்கியம் இருந்தாலும் இந்த ஒரு நல்ல மெசேஜ்க்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் படத்தில் இந்த ஒரு 2-3 சீன் நல்லா இருந்தது, இந்த பாட்டாச்சு நல்லா இருந்ததுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டக்கர் படம் அப்படி கிடையாது. இவனுங்களாம் நல்லா படம் எடுப்பான் நம்பி ப்ரொடியூசர் நல்லாவும் செலவு பண்ணி நல்ல நல்ல டெக்னீஷியன்லாம் புக் பண்ணி கொடுத்தா இவங்க வாழ்ந்தாலும் தான் எப்படி பொறித்தனமாக வாழ்ந்தானுங்க, தான் கூட சுத்தனவங்களாம் எப்படி கன்றாக இருந்தாங்க அப்படின்ற கதையை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏடா படம் பார்க்குற எங்களெல்லாம் மனுஷனாகவே நினைக்கலையா அப்படின்ற ஆத்திரம் தான் வருது. இந்த மாதிரி ஊர்காசை நோகாமல் பொறுக்கித்தனமாக குடிச்சியே அழிச்சனுங்களை பாவம் பார்த்து மன்னிச்சிங்க, அதன் விளைவு பொறுக்கிகள் கூட்டம் பெருகிவிடும். எனவே இவர்கள் தண்டனைக்குரியவர்கள். ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசரை தவிர இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே தண்டனைக்குரியவர்கள் தான். அதே மாதிரி இன்னொரு சில கேட்டகரி படம் இருக்கு. தியேட்டரில் படம் பார்க்க உட்காந்த அத்தனை ஆடியன்ஸுமே திருப்தி படுத்துகிற மாதிரி ஒரு சில படம் வரும். அது ஒரு ஏர் பீஸ் தான். ஒரு வருஷத்துக்கு 4-5 தமிழ் படம் தான் அப்படி வரும். அந்த லிஸ்ட்டில் போர் தொழில்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தோட டீட்டெயிலான விமர்சனம் விரைவில் வந்து சேரும். முடிஞ்ச அந்த படத்தை போய் பாருங்கள், நிச்சயம் யாரையுமே ஏமாத்தாது. அப்படி ஒரு தரமான படம். டேரக்டர் ஷங்கரை நேரில் பார்க்க போனால் ஒரு காலமாக அவர் ஈஸியாக பார்த்துட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அப்படி பார்க்க போனால் அப்படி ஒரு கிரேட் டேரக்டரை சுற்றி ஒரு மிகப்பெரிய அசிஸ்டன்ட் கூட்டம் இருக்கும். அவனுங்களாம் தன்னை அடுத்த ஒரு ஜேம்ஸ் கேமரூன், ஸ்பீல்பர்க்னு நினப்பு. அவங்களு மாரி டாக்டர் ஷங்கரை பார்க்கவே முடியாது. அவங்களாம் எப்படி போய் பேசுவாங்க, என்ன மாதிரி கதை அழைப்பாங்கிறத இந்த படத்தில் போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் தவிர்த்து ஷங்கரோட அஸ்டன்ஸ் யாருமே வழங்காமல் போனதுக்கான அப்பட்டமான காரணம் இந்த டக்கர் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையோட தெனாவிட்ட இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கானுங்க. இந்த படத்தெலாம் போனால் போகட்டுன்னு சிம்பத்திலாம் காட்டவே முடியாது. அதுவும் இந்த படத்தில் காட்டுற ஹீரோயின் இருக்கே, அது என்ன பேசுது, என்ன நினைக்கிது, அடுத்து எவன் கூட போக போகுதுன்னு ஒன்றும் புரியல. என்னென்னோ உளறிட்டு 4 பாட்டு ஆடிக்கிட்டு திரியுது. ஒருவேளை இந்த படத்தை தெரியாதனமாக டிவியில் போட்டாங்கன்னா
ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் சாணியை முக்கி செருப்பால் அந்த ஹீரோயின் அடிப்பாங்க, ஹீரோவை அடிப்பாங்க, டேரக்டர் தள்ளையும் ஊற்றுவாங்க அப்படின்றது நிச்சயம் நடக்கும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா 100க்கு ஒரு 10 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா அதை விட மட்டமான மார்க் எதுவும் கொடுக்க முடியாது. எப்படி இதெல்லாம் ஒரு சினிமா, இதெல்லாம் ஒரு படம் கேட்டகரியெல்லாம் வரும் அப்படின்னு சென்சர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு பார்த்தீங்களா, அதுக்காக 10 மார்க் கொடுக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு சொல்ற பெரிய தண்ணி இல்ல வில்லா, என்ன தேடி சொல்லி சரி பண்ணியா சொல்ற, போடா போடா போடா, யாராவே ஐயய்யய்யய்ய சிச்சி சிச்சி.